ரஷ்ய ஆக்கிரமிப்பு சீனாவிற்கு பெரும் நட்டம். இது பற்றி விரிவாக இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு சீனாவின் சட்டவிரோத ஆயுத தொழிலுக்கு ஆப்பு வைக்கப்பட்ட நிலை தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனா காலம் காலமாக பிரதியீடு செய்யும் தொழிலுக்கு மிகவும் புகழ் பெற்ற ஒரு நாடாக விளங்கி வருகிறது. எந்த ஒரு பொருளையும் இன்னொரு நாட்டிலிருந்து பெற்று அதனை போன்று இன்னொன்றை மிகவும் குறைவாக பொருளாதார சிக்கனத்துடன் உருவாக்கி விற்பனை செய்யும் போலி சந்தையை தனக்கென உருவாக்கி நடுத்தர மற்றும் அதற்கு கீழ் உள்ள மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெற்று காணப்படுகிறது. இந்த போலிச்சந்தை உற்பத்தி வியாபாரமானது ராணுவ உபகரணங்கள் தயாரிப்பிலும் விட்டு வைக்கவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் தரமான உற்பத்தியை பெற்று அவற்றை போலவே போலியான தயாரிப்புகளை மேற்கொள்வதிலும் அந்த போலி தயாரிப்புகளை சாதாரண ஏழை நாடுகளுக்கு விற்பனை செய்வதிலும் கொடிகட்டி பறக்கின்ற சீனாவிற்கு இப்போது ஆப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. சீனா ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு படையெடுப்பை ஆரம்பத்தில் ஆதரித்த போதிலும் தற்போது ரஷ்யாவை குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளது. காரணம், ரஷ்யா போகின்ற போக்கில் முழு உக்ரைனையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதனால் ஆகும். இதன் பின்னணியில் உள்ள ராஜதந்திரம் என்னவெனில், இதுவரை காலமும் சீனாவின் போலியான தயாரிப்புகளை முன்னணியில் நின்று கொள்வனவு செய்யும் நாடுகளின் பட்டியலில் உக்ரைனும் ஒன்றாகும். உக்ரைன் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களில் சரிபாதி சீனாவின் போலி தயாரிப்புகளால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அது மட்டுமல்லாது, உக்ரைன் ஆயுத தயாரிப்பிற்கு சிறந்த காலநிலை மற்றும் சூழலை கொண்ட ஒரு நாடு என்பதால் சீனா தனது ஆயுத தொழிற்சாலைகளை 2014 முதல் உக்ரைனில் நிறுவியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறான சூழலில் சீனாவின் எதிர்பார்ப்பு ரஷ்யா உக்ரைன் முழுவதையும் ஆக்கிரமிப்பு செய்யாது என்பதுடன் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் துணையோடு உக்ரைன் பாதுகாக்கப்படும் என்பதாகவே இருந்துள்ள நிலையில் தற்போது யுத்தகல நிலவரங்கள் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சீனாவின் எதிர்காலத்திற்கு பாரிய ஆப்பொன்று வைக்கப்பட்டுள்ளது அவதானிகள் தெரிவிக்கின்றனர். ஏனெனில் ரஷ்யா உக்ரைனை முழுவதும் ஆக்கிரமிக்கும் பட்சத்தில் ரஷ்யா தன்னுடைய ஆயுத களஞ்சியத்தையும் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் போன்றவற்றையும் இலகுவாக உக்ரைனுக்கு மாற்றும். அவ்வாறு மாற்றும் பட்சத்தில் ரஷ்யாவின் உற்பத்தி திறன் மற்றும் சக்தி வலு மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு. சீனா மண்டியிட வேண்டிய நிலை நிச்சயம் உருவாகும் என கூறப்படுகிறது. மிக அண்மையிலும் கூட சீனாவிடமிருந்து உக்ரைன் பல போலி தயாரிப்புகளை மிகவும் குறைவான சந்தை பருமதியில் கொள்வனவு செய்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இனிமேல் சீனாவிடம் இருந்து போலி தயாரிப்புகளை கொள்வனவு செய்வதற்கு உக்ரைன் என்ற ஒரு நாடு இருக்குமா? நிச்சயம் இருக்க போவதில்லை என வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1991 சோவியத் யூனியன் உடைந்ததில் இருந்து போயிருந்த உக்ரைன் தனது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளூரில் முதலீடு செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தது. அந்த நிறுவனங்கள் உக்ரைனில் வெளியேற்ற விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உக்ரைனில் கால் பதித்திருந்தன. அந்த வகையில் உள்ளே வந்து போலி ஆயுத உற்பத்தியில் தனது காலை ஆழமாக பதித்ததுதான் சீன நிறுவனங்கள். சோவியத் யூனியன் பிரிவுக்கு பின் உக்ரைன் ஆயுத உற்பத்தியில் அதிக நாட்டம் கொள்ள தொடங்கியது. தன்னுடைய நிலப்பரப்பில் சுமார் 30 நிலப்பரப்பை ஆயுத உற்பத்திக்கு ஒதுக்கியது மட்டுமல்லாது 750 மேற்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பவற்றையும் அள்ளி கொடுத்தது உக்ரைன். உக்ரைனின் நிக்கோலேவ் எனப்பட்ட பிரதேசத்தில் போர் கப்பல்கள் கட்டும் தளங்கள், போர் விமானங்களுக்கான உற்பத்தி தளங்கள் மற்றும் ஏவுகணை தயாரிப்பு தளங்கள் என அனைத்திலும் விரிவாக்கமான நாடாக உக்ரைன் உருவெடுத்தது. உலகில் ஆயுத ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் 8வது இடத்தில் உக்ரைன் பட்டியல்படுத்தப்படும் அளவிற்கு உக்ரைனின் ஆயுத உற்பத்தி காணப்பட்டது. குறிப்பாக 6 இயந்திரங்கள் கொண்டு இயக்கக்கூடிய விமானத்தை முதன் முதல் தயாரித்த பெருமையும் உக்ரைனையே சாரும். 2014 ஏற்பட்ட எதிர்பாராத உக்ரைனின் தென்பகுதி ஆக்கிரமிப்பை தொடர்ந்து உக்ரைனின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி வலு மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைய தொடங்கியது. 2014 ரஷ்யா கிரீமியா என்ற பகுதியை உக்ரைனில் இருந்து ஆக்கிரமிப்பு செய்து பிரித்தெடுத்திருந்தது. அதன் பின்னர் உக்ரைனின் கட்டமைப்பு உடைய தொடங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு காலத்தில் ரஷ்யாவும் உக்ரைன் நெருங்கிய வாடிக்கையாளராக இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2009 காலப்பகுதியிலிருந்து 2013 காலப்பகுதி வரை உக்ரைனின் பாதுகாப்பு உற்பத்திகளை கொள்வனவு செய்யும் சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அடுத்த நிலையில் 3வது நாடாக ரஷ்யா காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 2 விடயங்களில்
போரில் உக்ரைன் முக்கியத்துவம் செலுத்தியது. ஒன்று, விற்பனைக்கு பிந்திய சேவை மற்றும் ஆயுத உதிரி பாகங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்தல். இவை இரண்டிலும் முக்கிய கவனம் செலுத்தியமை உக்ரைனில் உற்பத்தி அதிக நாடுகள் கொள்வனவு செய்வதற்கு ஏதுவாக இருந்துள்ளது. பல சந்தர்ப்பங்களில் ரஷ்யாவினால் தயாரிக்கப்பட்டு ஆயுத உபகரணங்களை பழுதுபார்க்கும் முழு உரிமையும் உக்ரைனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையும் இதனால் உக்ரைன் ரஷ்யாவிற்கும் இடையில் நெருங்கிய நட்புறவு காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2014 வரை உக்ரைன் ரஷ்யா கூட்டுறவு மிகவும் பலமாக காணப்பட்டது. 2014 ஏற்பட்ட ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு பின் உக்ரைன் தனித்து விடப்பட்ட நிலையில் வெள்ளாட்டு தோலை போட்டிய ஓநாய் போன்று சீனா உக்ரைனுக்குள் மெல்ல மெல்ல நுழைந்து தனது காலை பதிக்க தொடங்கியது. ஏற்கனவே ரஷ்யாவுடன் காணப்பட்ட ஆயுத தயாரிப்புகளின் அனுபவம் மற்றும் நிலப்பரப்பு வசதிகள் போன்றவற்றுக்கு தனக்கு மிகவும் சாதகமாக பயன்படுத்திய சீனா பாரிய முதலீடுகளை உக்ரைனில் மேற்கொள்ள தொடங்கியது. காரணம், இந்தியாவுக்கு போட்டித்தன்மையை உருவாக்க வேண்டும் என்ற நரிப்புத்தியின் நிமித்தம் சீனா உக்ரைனின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாது போலி ஆயுத சந்தை விற்பனைகளையும் ஆரம்பித்தது. சீனாவின் வருகையினால் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்த அமெரிக்க உக்ரைன் தொழில்துறைகளும் தடைப்பட்டன. காரணம், சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் காணப்பட்ட பகையே ஆகும். எனவே 2014 முதல் தனது போலி ஆயுத சந்தை வியாபாரத்தை தங்கு தடையின்றி உக்ரைனில் இருந்து மேற்கொண்டு வந்த சீனாவிற்கு இப்போது அதனை மேற்கொள்ள முடியாத பாரிய சிக்கல் நிலை தோன்றியுள்ளமை எதிர்காலத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை அடக்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என எதிர்கூறியுள்ளனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.